ஊட்டி மற்றும் கூடலூர், கேரள மாநிலம் நிலம்பூர், கர்நாடக மாநிலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கேரள மாநிலம் வயநாடு செல்வதற்கு பந்தலூர் வழியாக செல்லும் மாநில நெடுஞ்சாலை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தாலகா தலைநகரான பந்தலூர் பஜார் பகுதியில் சாலை முழுமையாக பழுதடைந்து குண்டும் குழிகளாக மாறியுள்ளது. மழைக்காலங்களில் குழிகளில் தண்ணீர் நிறைந்து வாகனங்கள் செல்லும்போது சிரமம் ஏற்படுவதுடன் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் நிலை தடுமாறி விழுவதும் தொடர்கிறது. சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பல்வேறு தரப்பினரும் மனுக்கள் கொடுத்த போதும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ள மறுப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. மேலும் சாலையை சீரமைப்பதாக கூறி 4 முறை நெடுஞ்சாலைத்துறையினர் குடிகளில் பாறை துகள் மற்றும் ஜல்லிக்கற்களை கொட்டி பணியை நிறைவு செய்தனர். ஆனாலும் மழை பெய்ததால் ஜல்லிக்கற்கள் மற்றும் பாறை துகள்கள் மழை வெள்ளத்தில் அடித்து சென்று மீண்டும் சாலையில் குழிகளின் ஆழம் அதிகரித்து வருகிறது. இதனால் கனரக வாகனங்கள் மற்றும் கார்கள் இயக்குவதில் சிரமம் ஏற்படுகிறது. பழுதான சாலையை சீரமைக்க வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் சாலையில் உள்ள குழிகளில் மீன்பிடிக்கும் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏரியா கமிட்டி தலைவர் மணிகண்டன் தலைமை வகித்தார். நிர்வாகிகள் ரவிக்குமார், மணிகண்டன், பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சாலை நிலை குறித்தும் அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து பேசினர். நவம்பர் 3 தேதிக்குள் நாடுகாணி முதல் கீழ் நாடுகாணி சாலை மற்றும் பந்தலூர் சாலைகளை சீரமைக்காவிட்டால் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். We'll be right back.